அம்மா சொல்றா. அம்மா சம்பளம் வந்துருச்சுமா, உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோங்கண்ணா. அம்மா ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமாம்மா. எதுக்குடா? இல்லம்மா சட்டெல்லாம் வெளுத்து போன மாதிரி இருக்கு, அதான் ஒரு 2 சட்டை எடுக்கலான்னு கேட்டம்மா. தம்பி வேற புதுசா காலேஜ் சேர்ந்திருக்கான்ல, அவன் சில சட்டைங்கெல்லாம் வேணும்னு கேட்டான். அப்புறம் தங்கச்சி வேற ஏதோ நோட்டு புக்கு எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. என்ன செலவுலாம் இருக்கேடா, என்னடா பண்றது, நீயே சொல்லு. ஆமா இல்லம்மா, மறந்தே மறந்துட்டம்மா, அவன் காலேஜுக்கு வேற போறான், நிறைய பேர் பாப்பாங்க, யாரா இதா கலாய்ச்சிட்டாங்கன்னா ட்ரெஸ்ஸை பார்த்து. விடு அவன் எடுத்துக்கிட்டான், நீ அவன்கிட்ட காசு கொடுத்துரு, அவன் நல்ல ட்ரெஸ் அவனே பார்த்து எடுத்துப்பான். எனக்கு என்ன, எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. சரி பரவாயில்ல விடு. டேடி பசங்க கறி கேட்டாங்கடா, கொஞ்சம் அதை மட்டும் வாங்கினது கொடுப்பா. சரி சரிம்மா நான் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் தூரம் தானே, எதுக்கு வண்டி, பெட்ரோல் தான் செலவாகும், நடந்தே போவோம். இப்போ என்ன ஆக போகுது, லைஃப் இப்படியே போயிடுமா? நம்ம தேவைக்கு கூட நம்மளால் எதுவும் வாங்கிக்க முடியல. மிடில் கிளாஸ் லைஃபே இப்படி தான், எனக்காக ஒரு நாள் மாறும் மாறும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மாறுமான்னு தெரில, அதுக்காக ஓடிட்டுருக்கோம்.